பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உத்திக பிரேமரத்ன கனடாவில் வேலைவாய்ப்பை எதிர்நோக்கியிருப்பதாக தெரிவித்துள்ளார். அத்துடன் தான் கனடாவில் இருக்கும் போதே தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகுவதாக கடிதம் அனுப்பியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். உள்ளூர் ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியின் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில், நான் தற்போது கனடாவில் இருக்கின்றேன். எனினும் கனடாவில் நான் அரசியல் தஞ்சம் கோர விண்ணப்பிக்கவில்லை. மாறாக அங்கு வேலை விசாவை எதிர்பார்த்து காத்திருக்கின்றேன். அரசியலிலிருந்து நான் எதனையும் கற்கவில்லை. நான் நடிப்பில் சம்பாதித்தது மட்டுமே தற்போது என்னிடத்தில் உள்ளது என்றும் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை கனடாவில் முதன் முதலில் வீடு வாங்குவோருக்கு வழங்கப்பட்டு வந்த நிவாரணங்கள் இடைநிறுத்தப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த விடயத்தை கனேடிய அடகுக்கடன் மற்றும் வீடமைப்பு கூட்டுத்தாபனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. கனடாவில் புதிதாக வீடு கொள்வனவு செய்வோருக்கு கடந்த 2019 ஆண்டிலிருந்து இந்த நிவாரண திட்டங்கள் வழங்கப்பட்டு வந்தன. இதன்போது முதல் தடவை வீடு கொள்வனவு செய்வோரின் அடகுக்கடன் வட்டி வீதத்தை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. அதேவேளை வீடு கொள்வனவு செய்யப்பட்ட தொகையில் 10% தொகையினை அரசாங்கம் கடனாக வழங்கியுள்ளது. இந்த தொகையை 25 ஆண்டுகளில் செலுத்துவதற்கான வசதியும் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது. இந்த நிலையில் கனடாவில் முதன் முதலாக வீடு கொள்வனவு செய்வோருக்கு வழங்கப்பட்டு வந்த நிவாரணங்கள் இடைநிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.